ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பியூர் ப்ரீடான ராஜபாளையம் டாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், தனித்தன்மை, ட்ராபேக்ஸ், உடலமைப்பு, எப்படி நல்ல குட்டியை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெட்லவராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பியூர் பிரீடாக இருந்தாலும் இவங்க தமிழர்களால் காப்பாற்றப்படுது கிடையாதுங்க. 15ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் தமிழர்களுக்கு எதிராக சண்டை போடும்போது இந்த பிரீட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சில செவிவழி கதைகளும் இருக்கு. நார்த் இந்தியாவில் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் திப்பு சுல்தான் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட போகும்போது அவர் ஒரு கறித்துண்டு அந்த நாய்க்கு எடுத்து போட்டிருக்காரு. உடனே அந்த நாய் ஓனரை பார்த்து முறைச்சிருக்கு. அதை பார்த்ததும் சுல்தான், என்ன உங்கள் வீட்டு நாய் கறித்துண்டு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு, மரியாதையாக கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதாவது திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டுட்டு இருந்த தருணம் அது. ராக்கெட்டை போரில் பயன்படுத்தின முதல் இந்திய வீரர் நம்ம திப்பு சுல்தான் தான். அந்த ராக்கெட் டெக்னாலஜியை கூட விட்டு வைக்காம திருட்டு பசங்க தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க. திப்பு சுல்தான் டெக்னாலஜி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரோ அதே நம்பிக்கை ராஜபாளையம் பிரீட் மேலேயும் வச்சிருந்தாரு. அதுக்கு உதாரணமா 400 ராஜபாளையம் டாக்ஸை வளர்த்தி அதை போருக்கு பயன்படுத்தியிருக்காரு. இந்த ராஜபாளையம் டாக்ஸ் குதிரைங்களோட கணுக்காலை கடிச்சு குதிரைங்க ஓட விடாம பண்ணிரும். 400 ராஜபாளையம் டாக்ஸை வச்சு 5000 குதிரை படைகளை காலி பண்ண ஒரே ஆள் நம்ம திப்பு சுல்தான் தான். திப்பு சுல்தானோட மறைவுக்கு பின்னாடி அவங்க வளர்த்த நாய்களை விஷம் வச்சு கொண்டிருக்காங்க. இது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கடிக்கக்கூடிய டாக் பிரீட்ஸில் ராஜபாளையம் டாகும் ஒன்று. அக்ரெசிவாக இருக்கிறதுக்கும் துணிச்சலோட இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே துணிச்சலோட இருக்கிற பிரீடு. பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா அக்ரெஷன் கம்மியாகி நல்ல ஃபேமிலி டாகாக இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ராஜபாளையம் பிரீடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சிங்கிள் ஓனராகவும் இவங்களை வளர்க்கலாம், ஃபேமிலி டாகாவும் இவங்களை வளர்க்கலாம். நீங்கள் ஃபேமிலி டாகாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும். அதாவது தெரியாமல் வாழை மிதிச்சா கூட அது கடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும். சிங்கிள் பர்சனாக எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கமாண்டுக்கு மட்டும் அது உபயோக பண்ணுற மாதிரி இருக்கணும். பண்ணைக்காவலுக்கும் தோட்டக்காவலுக்கும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யாரோட கண்ணிலையும் அது படாத மாதிரி வச்சிருக்கணும். அப்போ தான் அது ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா உழைக்கும். ராஜபாளையம் பிரீட்ஸோட தனித்தன்மை என்ன அப்படின்னா, அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள தொட்டால் நம்ம உடம்புல இருக்கிற 1/2 கிலோ கறி எடுக்காமல் அது விடாது. லார்ஜ் பிரீடாக இருக்கிறதுனால பாடியை செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். முன்னாடி பல கலர்ஸில் இருந்திருக்குது, ஆனால் மக்கள் இப்போ ஒயிட்டை விரும்புறதுனால இது ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்குது. பாடி ஒயிட் கலர்லயும் நோஸ் வந்து பிங்க் கலர்லயும் இருக்கு. இப்போ நடக்கிற இன்லைன் ப்ரீடிங்னால பல ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வருது. சமீபத்தில் நடந்த ரீசர்ச்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் மொத்தமாகவே 6000 பியூர் ப்ரீடு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ராஜபாளையம் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட நார்த் இந்தியாவில் நல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கே பிசினஸ் கம்மியாக இருக்கிறதுனால நார்த் இந்தியாவில் ரொம்பவே மெயின்டைன் பண்றாங்க. ராஜபாளையம்ல போய் ராஜபாளையம் டாக்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ராஜபாளையம் டாக்ஸுக்கு மூக்கு பிங்க் கலர்ல இருக்கணும். சில டூப்ளிகேட் டாக்ஸுக்கு பிங்க் கலர் இல்லாததுனால பெயிண்ட் அடிச்சு கூட அதை பிசினஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ராஜபாளையம் டாக்ஸோட மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே ஃபீட் பண்ணலாம். வித்தவுட் சுகர் வித்தவுட் சால்ட்டோட கொடுக்கறது ரொம்பவே பெட்டர். நெக்ஸ்ட் ஒன், இவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்னா டெஃப் தான். அதாவது கண்ணு தெரியாமல் காது கேட்காம இருக்கும். எந்த ஒரு குட்டி பிறக்கும்போது சில்வர் இல்லைனா ப்ளூ ஐயோடு இருக்கோ அந்த ஒரு குட்டி தான் பிளைண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரிஜினல் ப்ரீட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஒன்று தான். எந்த ஒரு குட்டிக்கும் பிறந்து 10-20 நாளில் கண்ணு எப்படி முழிக்காமல் இருக்கோ அதே மாதிரி தாங்க காதும் கேட்காம இருக்கும். ஸோ அதை காரணமாக வச்சு சில பிரீடர்ஸ் ராஜபாளையம் டாக்ஸ் மட்டும் 3 மாதம் கண்ணு முழிக்காமல் இருக்கும், காது கேட்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க. ஸோ வாங்கும்போது அதை கொஞ்சம் உஷாராக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ராஜபாளையம் பொறுத்த வரைக்கும் அது 7 குட்டி போடுச்சு அப்படின்னா அதில் ஒரு குட்டி 20 நகமும் மீதி இருக்கிற குட்டி 18 நகமும் இருக்கும். அந்த 20 நகம் இருக்கிற குட்டி ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால ராஜபாளையம் டாக்ஸை பற்றி ஓரளவு சொல்லணும் அப்படின்னா, மேல் வந்து 75 சென்டிமீட்டர், ஃபீமேல் வந்து 70 சென்டிமீட்டர். அதாவது மேலே விட ஃபீமேல் கொஞ்சம் ஹைட் கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க 9-12 வருஷம் வரைக்கும் ஆவரேஜாக உயிர் வாழக்கூடிய ஒரு ப்ரீட்னு சொல்லலாம். ராஜபாளையம் டாக்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8000-16000 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஃபாரின் பிரீட்ஸ் வளர்க்கறதுல எவ்வளோ ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி நம்ம நாட்டு நாயங்களையும் வளர்க்க பாருங்க. இதுக்காக கவர்மெண்ட்டும் தனியாக ஸ்டெப் எடுத்துட்டு வராங்க. என்ன ஸ்டெப் அப்படின்னா, நம்ம நாட்டு நாயங்களோட ஃபோட்டோவை ஸ்டாம்பாக வெளியிட்டு வராங்க. ஸோ நம்ம நேட்டிவ் பிரீட்ஸை நம்ம தாங்க பாதுகாக்கணும். எனக்கு தெரிஞ்ச தகவலை இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.